விழுப்புரம் அருகே உள்ள பில்லூர் சேந்தனூர் இடையே மலட்டாற்றில் தரைப்பாலம் மூழ்கியதால் 6 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, தற்போது சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? வணக்கம் சிவந்தன். அதாவது விழுப்புரம் அடுத்த பில்லூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மலட்டாற்றில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தரைப்பாலம் என்பது தற்போது தண்ணீரில் வந்து மூழ்கியிருக்கு. அதாவது தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வரத்து வர காலமும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாலும் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த தரைப்பாலத்தில் தண்ணீர் வந்து போயிட்டு இருக்கு. தொடர்ந்து தரைப்பாலத்தில் பயணிப்பதை தடுப்பதற்காக வருவாய்த்துறை வந்து தடுப்புகளை ஏற்படுத்தியிருந்தாலும் ஒரு சிலர் வந்து ஆபத்தை உணராமல் வந்து தரைப்பாலத்தை தண்ணியில் வந்து கடந்து வராங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் வந்து ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் இதுக்கு இந்த தரைப்பாலத்துக்கு மேல் வந்து ஒரு மேம்பாலம் கட்டித்தரணும்னு பல ஆண்டுகளாக இப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கை வச்சு வராங்க. ஒரே தீர்வாக அந்த மேம்பாலம் கட்டித்தருவது மட்டுமே இருக்கணும். ஒவ்வொரு மழைக்காலங்களிலும், அதாவது தென்பனை ஆற்று தண்ணீர் வரக்கூடிய காலங்களிலும் பார்த்தீங்கன்னா அந்த தரைப்பாலம் மூழ்கி 6 கிராமங்களுக்கான, அதாவது சேந்தனூர், அரசமங்கலம், மீக்கை குச்சி, பழைய உள்ளிட்ட 6 கிராமங்களுக்கான போக்குவரத்து என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய பொருட்களை எடுத்து செல்ல முடியவில்லை. மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் வந்து இந்த தரப்பாலத்தை தான் கடந்து செல்லணும். அவர்களும் பாதிக்கப்படுவதாக இப்பகுதி மக்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக இப்பகுதியில் வந்து ஒரு மேம்பாலம் கட்டித்தரணும் என்பது நமக்கு இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி.